ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் யாரில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் குட்டீஸ் அப்படி உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிச்சுனா லைக் பண்ண தட்டி விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ ஊயாங்கு ஹீரோயின் கிட்ட நீ நல்லா படிக்கணும், அப்போ தான் அந்த சூனை பாப்பான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களே, அதுபடியே நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஹீரோயினி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கடகடன்னு ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்பாக்கும் அம்மாக்கும் செம்ம ஷாக்கு, என்னம்மா ரொம்ப அதிசயமாக வெளியெலாம் கிளம்புறேன், எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது நான் லைப்ரரிக்கு போக போகிறேன், படிக்க போகிறேன்னு சொல்லி சொல்லுவாளா. அவங்க கண்ணை அவங்களாலே நம்ப முடியல. சரி பொண்ணு நல்லா படித்தா போதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோயின் லைப்ரரிக்கு வந்தால் ஆல்ரெடி நம்ம ஊயாங்க சீட்டு பிடிச்சி வச்சிருப்பான் போல இருக்கு. நிறைய புக்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணுறான், இந்த புக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோன்னு சொல்லி. அப்படியே அவனுடைய ஹெல்ப்போட அன்னைக்கு அங்கே தான் லைப்ரரியில் படிக்கிறாளே, படித்து முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வாக் பண்ணிட்டே வராங்க. அப்போ நம்ம ஹீரோ, நீ இந்த மாதிரி காலேஜில் என்ன மேஜர் எடுக்க போகிறேன்னு சொல்லி கேட்பானா. ஹீரோயினுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அப்போ இவளும் கேட்பான், நீ என்ன மேஜர் எடுப்ப? நான் வந்து ஃபிசிக்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸ் எடுப்பேன்னு சொல்லி பேசிட்டு வருவான். அப்போ திடீர்னு ஒரு ஆள் வந்துடுவான் குறுக்கால, ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்கப்பா தம்பி, நான் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரு, நீ வந்து ஆக்டராக வரியான்னு சொல்லி விசிட்டிங் கார்டெலாம் கொடுப்பானா. ஆனால் அது எதுவுமே நம்ம ஹீரோனுக்கு பிடிக்கல போல. விசிட்டிங் கார்டை பிடிக்கி கலாசிட்டு அவன் வந்து ஃபிசிக்ஸ் படிக்க போகிறான், அவன் படிக்கிறத டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் ஆக்டரெல்லாம் ஒன்றும் ஆக தேவைன்னு சொல்லி இவளுக்கு பெருசாக கோவம் வருது. கோவம் வந்தது அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு வந்துடுவா ஊயாங்க. ஊயாங்கோட ஸ்ட்ரெயிட்டாக ஐஸ்கிரீம் பார்லருக்கு போய் சாப்பிடலான்னு போகிறா. அப்போ அதில் வந்து சண்டை வருது ரெண்டு பேருக்கும், இவனுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு, ஹீரோனிக்கு சாக்லேட் ஃப்ளேவரு, மாற்றி மாற்றி எனக்கு அந்த ஃப்ளேவர் இந்த ஃப்ளேவர் சொல்லி சண்டை போட்டுட்டு ஹீரோவுடைய காது திருவுறாளா. பார்த்தா அந்த இடத்துல தான் பார்ட் டைம் ஜாப் சூ வந்திருக்கானே. சூ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்தோன்னே இன்னும் டேட்டிங் பண்றாங்களோன்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஆனா எதுவுமே பேசாம நீங்க கேட்கிற ரெண்டு ஃபிளேவருமே இல்லை, இங்க வந்து லெமன் ஃபிளேவர் தான் இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபிளேவர் மட்டும் எடுத்து கொடுக்குறானா. கொடுத்த உடனே ஹீரோனி கையில வாங்காம அப்படியே சூ கையில கொடுக்கும் போதே அப்படியே ஒரு கடி கடிக்கிறா. அவளுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு இந்த இடத்துல சூவை பார்த்ததுக்கு. அப்புறம் சூ வந்து ஒரு டவுட் கேட்பான், இங்க வந்து ஃபிளவர் ஷாப் எங்க இருக்குது, நான் அந்த ஷாப்புக்கு போகணும்னு சொல்லி கேட்கவே நம்ம ஊய் அங்க சொல்லுவோம், இந்த மாதிரி ரைட்டா போங்க அந்த பக்கம் லெஃப்ட்ல இருக்குன்னு சொல்லி அட்ரஸ்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ ரெண்டு பேருமே நடந்து வராங்க, ஆனால் நம்ம ஹீரோயினி அந்த ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடவே இல்லைங்க. ஏன்னா சாப்பிட்டா காலியாயிடுமா, அது நம்ம சூ குத்து ஐஸ்கிரீமா, இது எப்படி நம்ம வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுன்னு சொல்லி டவுட் வேற கேட்குறாள் நம்ம ஊயாங்கிட்ட. ஊயாங்க வந்து காண்டாயிட்டான், இவர்த்தி எப்போ பார்த்தாலும் இதேமாதிரி பெணாத்திட்டே இருக்காளே சொல்லி அந்த ஐஸ்கிரீமை வேணும்னே கடிச்சு இப்படி தான் இதை காலி பண்ணணும்னு சொல்லி கடிச்சிட்டு விளையாட்டு காமிச்சிட்டு தான் அங்கே வந்து கிளம்பி போயிடுவானே. இவளுக்கு தான் காண்டாவது, ஆசை ஆசையாக வச்சு இந்த ஐஸ்கிரீமை கடிச்சிட்டானே நாயி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த தேவா நம்ம சூ வந்து ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்து போகிறான், அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி போய் பார்த்தோன்னே அந்த வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியவே இருக்கிறான். அப்போ அந்த வீட்டிலேருந்து ஒரு லேடி வெளியே வராங்க, அந்த லேடி முன்னாடி போய் நிற்காம ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த லேடி நைட் கிளப் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல போய் பாட்டு பாடுறாங்க, சரக்கடிக்கிறாங்க, அப்புறம் யாரோ ஒரு ஆள் கூட கார்லெல்லாம் போகிறாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் காண்டா எடுத்து அங்கே வந்து கிளம்பி போகிறானே. ஹீரோனி கேட்டால் அந்த ஐஸ்கிரீம் பார்லர்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா சூ வருவான்னு சொல்லி. சூ வந்த உடனே என்ன இந்த பக்கம் ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தியான்னு சொல்லி கேட்பானா. இல்லை இல்லை நான் உன்ன பக்கத்தை வந்தேன், நீ எப்பவுமே இங்கே தான் பார்ட் டைம் ஜாபுக்கு வருவியான்னு சொல்லி கேட்பா. இல்லை நான் வீக்கெண்ட் மட்டும்தான் வருவேன், எது என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தேன். இல்லைப்பா நேற்று நீ வந்து ஃப்ளவர் ஷாப் எங்கே இருக்குன்னு கேட்டல, நீ ஃப்ளவர் ஷாப்புக்கு போட்டிருந்தா வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அப்படியே கையை பிடிப்பா. அவன் வந்து அப்படியே கையை பார்ப்பான் டச் பண்ணிட்டாலே சொல்லி உடனே கையை எடுத்துட்டு சரி நீங்கள் வாங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கூடவே போவா. ஃப்ளவர் ஷாப்புக்கு போனோடனே எனக்கு ஒரு பொக்கே வேணும், ரெண்டு பிளான்ட் வேணும் சொல்லி அவன் ஆர்டர் பண்ணிட்டுருப்பானா. அப்போ வந்து நம்ம சூவை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே அங்கே இருக்க ரோஸ் எல்லாத்தையும் பிச்சு போட்டுகிட்டே இருப்பான் நம்ம ஹீரோயினி. அப்போ அந்த கடையுடைய ஓனரோ, ஏமா என் ரோஸ் எல்லாம் நீ வேஸ்ட் பண்ணிட்டுருக்க, இந்த மாதிரிலாம் பிச்சு போடக்கூடாதுன்னு சொல்லி திட்டுவாங்களா. அப்போ நம்ம சூ பரவாயில்ல பரவாயில்ல அந்த ரோஸ்க்கும் சேர்த்து நானே காசு தரேன்னு சொல்லி அந்த ரோஸை எடுத்து இவனே வந்து ஹீரோயினிக்கு கொடுப்பானா. கொடுக்கும்போது ஹீரோயினிக்கு ஒரே ஹாப்பி ஆகிடும், ஓ எனக்காக ரோஸ் கொடுத்துருக்கானே சொல்லி ரொம்ப ஹாப்பியாக சிரிப்பா. சரி டைம் ஆச்சு நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி சொல்லுவானா. ஆனால் ஹீரோயினி இல்லை 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 இன்னும் ரொம்பலாம் டைம் ஆகல, நான் உன் கூட உன் வீட்டை வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சூ கூடவே நடந்து வாக்கிங்கில் அவனுடைய வீட்டுக்கு வந்து வரா. பார்த்தா மேலே போல இருக்கு மொட்டமாடி வீடு. ஸோ உள்ளே வந்த உடனே நிறைய பிளான்ட் வச்சுருக்கான், அந்த அளவுக்கு ஃபர்னிச்சர்ஸ்லாம் இல்லை போல இருக்கு. என்ன பெட்டுகளாக காணும் அப்படின்னு சொல்லி கேட்பலா. அப்போ ஏதோ ஒரு கவர் மாதிரி மூடி வச்சுருக்கான்ல, இதுதான் பெட்டாம். இதை சொன்னோடனே ஐயோ விண்டர்லலாம் ரொம்ப குளிருமே எப்படி தான் டாலரேட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த இந்த ஆப்பிள் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுப்பான். ஆனால் இவளுக்கு இல்லைப்பா நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லி விட்டுருவா. அவன் ஒரு கடி கடிச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா ஆப்பிள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா நான் ஒரு கடி கடிக்கிட்டுமான்னு சொல்லி அவன் எச்ச ஆப்பிளை சாப்பிட்றதுக்காக தான் மேடம் இவ்வளோ நேரம் வெயிட்டிங் போல அவனை வந்து ஆப்பிளை கொடுத்துருவான். இதுவும் அவன் கடிச்சு எடுத்துலயே நாய் கடிக்கிற மாதிரி அங்கே கடிச்சு கடிச்சு தின்னுட்டு வா ஆப்பிள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுவா.
இப்போ அவனுக்கு வந்து பெட் இல்லைல்ல படுக்கிறதுக்கு, அது வந்து நம்ம ஹீரோனிக்கு கொஞ்சம் வந்து வருத்தமாக இருக்கு போல இருக்கு. அதனால அவளுக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு காட் வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் மாதிரி பண்ணிட்டு தான் வராளே நம்ம ஹீரோயினி. அடுத்து இந்த பக்கமாக அந்த சூ இருக்கான்ல, அவன் போய் ஒரு புக்கே வாங்கியிருந்திருப்பான்ல, அந்த புக்கே எடுத்துகிட்டு போய் ஒரு லேடியோட வீட்டில் வச்சுட்டு தான் வரான். ஆல்ரெடி நம்ம பார்த்த லேடி தான், அந்த லேடி வரும்போது அங்கே வந்து கிளம்பி போயிடுவானா, அந்த லேடி நல்லா குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வந்து பார்க்குது வீட்டு முன்னாடி ஒரு புக்கே இருக்குது, சரி நம்ம ஃபேன்ஸ் யாரும் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது பெருசாக அந்த லேடி வந்து எடுத்துக்கலங்க. அடுத்து இந்த பக்கம் ஸ்கூலில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குற நம்ம ஹீரோயினி, உள்ள ஒரு சாக்லேட் இருக்கு. சாக்லேட்டை பார்த்தோன்னே இது சூ தான் கண்டிப்பாக எனக்காக வச்சிருப்பான்னு சொல்லி அவன் தான் வச்சானா வச்சானா சொல்லி பக்கத்தில் இருக்க பின்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாளா. பின்னுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, இந்த சாக்லேட் இருந்தால் தானே நீ வந்து டவுட் எல்லாம் கேட்பேன்னு சொல்லி அந்த சாக்லேட்டை பிடிங்கி அவள் தின்னுடுவா. தின்னதுக்கப்புறம் கவர் தாண்டி உனக்கு மிச்சிச்சு மீந்து போனது அப்படின்னு சொல்லி கொடுப்பாளா. இங்கே நடக்கிற கலவரம் எல்லாமே பின்னாடி இருக்க நம்மளோட ஹீரோ ஊயாங் வந்து பார்ப்பான். அவனுக்கு வந்து தண்ணியும் மாரி கொஞ்சம் பொசசிவ் ஆகுது போல இருக்கு, காண்டாயிடுச்சு. தனியாக நம்ம ஹீரோயின் இருப்பாளா, இருக்கும்போது என்ன நீ யாரையும் நினச்சிக்கிட்டே கனவு உலகத்தில் இருக்கிற போல இருக்கு, நீ நினைக்கிற ஆள் வா நம்ம ரெண்டு பேர் டேட்டிங் பண்ணலாம் சொல்லி கூப்பிட்டான், நீ டேட் பண்ண போவியா அப்படின்னு சொல்லி கேட்பானா. அப்போ ஹீரோயினி சே அவன்லாம் கடவுள் மாதிரி நான்லாம் மனுஷன் மாதிரி எப்படி தான் செட் ஆகுமோ அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்போ பக்கத்தில் இருக்க ஊயாங்கு, நீ மனுஷன் மாதிரி நானும் மனுஷன், உனக்கு எனக்கும் செட் ஆகும், மேபி நீ தேடுற ஆள் நானும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி வளைச்சி நானும் ஒரு ஆள் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. ஆனால் ஹீரோயின் இதை கேட்டோன்னே எப்போ பார்த்தாலும் உனக்கு காமெடி அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுவா, அவள் எதுவுமே வந்து பெருசாக கண்டுக்க மாட்டா. அடுத்தே இந்த சூ இருக்கான்ல அவன் அந்த லேடிக்கு பொக்கே கொடுத்துருப்பானே, அந்த லேடி வரும்போது ஆப்போசிட்டில் போய் நின்று அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவானா. அப்போ தான் எனக்கே தெரியுது இந்த லேடி தான் இவனுடைய அம்மா போல இருக்கு. லேடிக்கு இவனை பார்த்த அப்படின்னே, ஏன் நீயா உன்னை பார்த்து ஒரு 12 வருஷம் இருக்குமா, எப்படி இருக்க என்ன பண்ணுற இங்கே இதுக்காக வந்த, அப்புறம் உங்கள் பாட்டிலாம் என்ன திட்டிகிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லைம்மா பாட்டி எப்போவுமே உங்களை பற்றி நல்லதாக தான் பேசுவாங்க, நீங்கள் எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பானா. அப்போ அந்த லேடி வந்து சொல்லும், நான் ரொம்ப நல்லா இருந்ததுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நைட் கிளப்பில் நான் தான் ரொம்ப ஃபேமஸாக நல்லா இருப்பேன். அப்போ உங்கள் அப்பா அதான் அந்த ஆள் அவர் வந்து என்னென்னமோ பேசி என்னை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டான். அப்போ நீ வயிற்றில் இருந்த குழந்தையா, கல்யாணம் ரிங்கு கூட நிறைய டைமண்டாலாம் இருந்துச்சு, ரொம்ப கிராண்டாக எங்கள் கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் என்ன என்ன தான் டைமண்டாக இருந்தாலும் அதுவும் ஒரு கல் தானே. உங்கள் அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமாக மாறிட்டார், என்னால் என்னோடய ஃப்ரீடமை வந்து ஃபீல் பண்ணவே முடியல, அதனால தான் நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அவங்க இழந்த சுதந்திரத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் முன்னாடி இருக்க குழந்தைய பற்றி கண்டுக்க மாட்டாங்க, அவங்க பையனை பற்றி. இவன் வந்து ரொம்ப சேடாக நான் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணமா அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்வானா. சரி ஓகே இப்போ என்ன நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம்மா நீங்களும் நானும் ஒன்றவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பானா. ஆனால் அந்த அம்மா வந்து வெறும் சாவி மட்டும் கொடுத்துட்டு போயிடும், எதுவுமே பேசாது, நீ என் கூட இருன்னு கூட சொல்லாது, ஜஸ்ட்டு சாவி கொடுத்துட்டு போயிடும். அந்த சாவி எடுத்துட்டு நம்ம வச்சுவோம் வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம், பார்த்தா அங்கே இருக்க நிறைய திங்ஸ் எல்லாம் கலைஞ்சு கலைஞ்சிருக்கும், இவன் தான் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பானே. ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க, சூச்சி வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பான் வெளியே. அப்போ அவங்க அம்மா வந்த உடனே அம்மாவுக்கு வந்து நல்லா சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்காங்க போல, இவனை பார்த்தோன்னே செம்மையா கோவம் வருது. நான் சாவி கொடுத்தா நீ என் வீட்டில் வந்து தங்கிடுவியா, உனக்கு அறிவு இல்லையா, நான் உன பெத்தது தான் நான் பண்ண பெரிய பாவமே, நான் வந்து கன்சீவ் ஆன பார்த்தியா, அதனால தான் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ண வேண்டியதாக போச்சு, அந்த ஃபேமிலியில் போய் நான் மாட்டிக்க வேண்டியதாக போச்சு, இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வராத இங்கேருந்து போன்னு சொல்லி அவனை ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசி தான் அவனை அங்கே வந்து துரத்திடுறாங்க இந்த அம்மா. ஆக மொத்தம் அவன் பயங்கர சோகமாக அவனோட வீட்டுக்கு வந்தா, அது வீட்டுக்கு வெளியே அந்த காட்டு இருக்குமா எல்லாம் நம்ம ஹீரோயினி பார்த்த வேலை தான். அதை பார்த்தோன்னே அவன் நல்லாவே தெரிஞ்சிச்சு, ஹீரோயினி தான் நம்மளுக்காக இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். அப்போ டக்குன்னு ஒரு 4-5 ஆளுங்க வந்து வந்துருவாங்க. ஆளுங்களை பார்த்த உடனே இவனா டக்குன்னு நான் இந்த பக்கம் போய் குதிச்சிருவேன், என் கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவான். அந்த ஆளுங்களில் ஒருத்தங்க இருக்காங்களே இவங்க தான் அவனுடைய அப்பா போல இருக்கு, ஏய் இப்பெல்லாம் பண்ணாதப்பா தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. தாத்தா உன்ன பார்க்கணும்னு சொல்றாங்கலாம். ஆனால் இவன் வந்து எனக்கு உங்களை மாதிரி அப்பா தேவையில்லை, இன்னொரு முறை என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்புறம் நான் மேலேருந்து கீழே குதிச்சிருவேன் சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவானா. சரிப்பா 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 நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் போறேன் சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே வந்து போயிடுவாங்க. ஆளெல்லாம் கொஞ்சம் பில்டப்பாக இருக்கிறத பார்த்தா இவன் கொஞ்சம் பணக்காரமாக தான் தெரியுது எனக்கெனவோ. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் நம்ம ஹீரோயின் இருக்கப்போ ஹீரோயினுக்கு ஆது கிட்ட வந்து ஸ்கூல் முடிஞ்சோடனே சூப்பர் மார்க்கெட்டுக்கு என் கூட வா அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவானா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே கலாய்க்கிறாங்க, என்னடி சொன்னாவோ உன் காதில், என்ன டேட்டிங்கா, ரெண்டு பேருக்கும் செட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. உடனே வெக்கப்பட்டுக்கிட்டே அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கும் போறா. போன உடனே நிறைய திங்ஸு கப்புலாம் சொல்லி எக்கச்சக்கமாக வாங்குவானா. இவளுக்கு ஒரே டவுட்டு, ஏய் நீ மட்டும் தானே இருக்க வீட்டில், எதுக்காக இவ்வளோ கப்பு வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுவா இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, அதுக்காக தான் ஒரு சின்ன பார்ட்டி, அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவான்.
என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா, யாரு பின்னு கனியா, எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்பாளா, எதுக்காகவா, நேற்று நைட்டு நான் ரொம்ப நல்லா நிம்மதியாக தூங்கினேன், அதெல்லாம் நீ தானே, நீ தானே அந்த காட்டு வந்து எனக்கு கொடுத்த, அதுக்காக தான் உனக்கு தேங்க்யூ சொல்றதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உனக்கும் வந்து நான் ட்ரீட் வைக்க போறேன்னு சொல்லி சொல்லுவான். ஆக மொத்தம் இவனுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிச்சே சொல்லி சரி ஓகேன்னு சொல்லி ஃப்ரெண்ட் எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணுறாப்புல இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே சூப்பர் மார்க்கெட்ல பேசுறது எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ல வந்த நம்ம ஊயாங்க வந்து கேட்டுட்டோம். அவனுக்கு வந்து மூஞ்சது சின்னதாயிடுச்சு, அன்னைக்கு நைட்டும் ஆயிடுச்சுங்க. ஸோ வீட்டுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நல்லா ஒன்னா சாப்பிட்றாங்க, ஜாலியா பேசிக்கிறாங்க. அப்ப பின் வந்து செல்வா, உன்னுடைய ரூம்ல கிட்டார் இருக்கு, நீ என்ன கிட்டார் பிளே பண்ணுவியா, அப்ப நான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாட்டு பாடி காட்டுன்னு சொல்லி கேட்பலா. அப்ப நம்ம சும்மா ரொம்ப ஸ்போர்ட்டிவா பாட்டெல்லாம் பாடி ரொம்ப குதூகலமா தான் இருக்குது அன்னைக்கு நைட்டே. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயின் நடந்து வரலாம், ஆப்போசிட்ல வந்து ஊயாங்க வரான். வந்த உடனே எதிரெதிரும் பார்த்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்ல பேசுனது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு, ஓஹோ அப்பனா இன்னைக்கு ஈவினிங்கு நீ சூவோட வீட்டுலதான் இருந்தியா, அவனை போய் நீ மீட் பண்ணியா, எதுக்காக நீ அவனை மீட் பண்ற, அவனுக்கு உனக்கும் செட் ஆகாதுன்னு நீ நினைக்கிறியா, அப்பனா நீ ஏன் என்ன டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பானோ. அவன் அப்படி கேட்டோன்னே இவனுக்கு செம ஷாக்கு, ஏய் என்ன பேசுற நீ, நீ என்ன சீரியஸாக பேசிட்டு இருக்க, காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாளா. நான் ஏன் காமெடி பண்ண போறேன், நான் சீரியஸாக தான் சொல்றேன், நீ என்ன டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணுவான். ஆனால் அவ அந்த டைரக்டர் உனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தார்ல, நீ பேசாம நடிக்கிறதுக்கே போகலாம், ரொம்ப நல்லாவே நடிக்கிற, நானே நம்புறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவா. அதை வந்து உண்மைன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ண மாட்டா, அது வந்து அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடும், நம்ம உண்மையை சேர்ந்த நம்ப மாட்டேங்கிறாளே சொல்லி, ஆமா ஆமா நான் போய் தான் சொன்னேன், எங்கடா நீ நம்பிடுவான்னு நினைச்சேன், எப்படி இருந்துச்சு என் ஜோக்கு அப்படின்ட்டு அவன் மனசுல இருக்க ஃபீலிங்ஸை வெளியே சொல்லியும் அவன் நம்பாததால அது பொய்யின்ற மாதிரி கன்வே பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் டேவே ஸ்கூல்ல நம்ம ஊயாங்க சூவும் மீட் பண்ணிக்கிறாங்க. சைக்கிள் விடும்போது சூ வந்து குட் மார்னிங் சொல்லி சொல்லுவனா, ஊயாங்க முழுக்க முழுக்க நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அப்படியே கொஞ்சம் கோமா, நான் என்னோட எனிமி கிட்டலாம் பேச மாட்டேன்னு சொல்லி சொல்றான். என்னது நானும் உன் எனிமி அப்படின்னு சொல்லி சூ கேட்குறப்போ அப்படியே திரும்பி அங்கே இருக்க சைக்கிள்லாம் எட்டி உதைப்பான். அப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரியல, செஞ்சது தப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவானா, நீ எதுக்காக வந்து அந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன அப்படின்னு சொல்லி நம்ம ஊயாங்க கேட்குறப்போ சூ வந்து சொல்லுவான், இந்த ஸ்கூல்ல வந்து ஸ்கை பிராண்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த பிராண்டில் வந்து நான் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் முக்கியமா இந்த ஸ்கூலுக்கே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். வந்த வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு இந்த ஸ்கூலை விட்டு நீ கிளம்பு அப்படின்ட்டு அவன் வந்து கிளாஸ்க்கு வந்துருவான். அப்ப நம்மளோட ஹீரோயினி, ஏ சூ உனக்கு பிடிச்ச பீனட் பன் நான் வாங்கிட்டேன்னு சொல்லி ஓடி வருவாளா, ஓடி வந்து கால் தட்டிக்கு கீழே விழுந்துருவா, அந்த பண்ணு பறக்கும், அது சூ கையில போகும்னு பார்த்தா ஊயாங் ஊயாங் கையில வந்து போயிடுமா. ஊயாங்க பாக்குறான், பின்னாடியே சூவும் வந்துட்டான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு ஊயாங்குள்ள பொசசிவ் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படி இவன் நம்மளை விட்டுட்டு இந்த சூக்கு போய் இதை வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லி நறுக்கு நறுக்கிறத கடைசி தின்னுடுவானா, ஹீரோனிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். இங்கே வா ஊயாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூப்பிடுவான். வெளியே கூட்டிகிட்டு போய் எதுக்காக நீ அப்படி பண்ண, உனக்கு நல்லாவே தெரியுதுல நான் அந்த சூக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி எதுக்காக அப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி கேட்பாளா. ஏன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, நீ எப்படி எனக்கு வாங்கி கொடுக்காம அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன் கேட்குறப்போ இவ, ஏன்னா எனக்கு அவன் மேலே க்ரஷ் இருக்குது, அதனால தான் வாங்கித்தரேன், உனக்கு நல்லாவே புரியுதுல என்னோடய ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுவாளா. அப்பன்னு பார்த்து தான் நம்ம ஊயாங்க பிளாக்மெயில் பண்ணுன்னு சொல்லி அந்த அழுகுற மாதிரி ஒரு போட்டோ இருக்கல்ல அது எடுத்து காட்டுறா. இன்னொரு முறை நீ எனக்கும் சூக்கும் நடுவில் வந்தனா இந்த போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஸ்கூல் ஃபுல்லாக ஓட்டிடுவான்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாளா. ஹீரோ டர்ரைட்டாக சரி சரி ஓகே ஓகே ரெண்டு பேரும் சமாதானமாக போயிடலான்னு சொல்லி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அடுத்தே நம்மளுடைய சூவா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த பிராண்டுக்கு போகிறான். பிராண்டுக்கு போனோடனே அங்கே ஒரு ஆள் இருப்பானா, என்ன நீங்கள் மட்டும் இருக்கீங்க இந்த ஸ்கை பேண்டில், மற்றவங்களாம் எங்கே காணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன் கேட்குறப்போ அங்கே இருக்க ஆள், எல்லாரும் போயிட்டாங்க வேற ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு, நான் மட்டும்தான் இங்கே கடைசியாக இருக்கேன், இந்த பேண்டு ஒரு காலத்தில் எப்படி தரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அங்கே இருக்க சூ வந்து கட்டுரை படிக்கிற மாதிரி அடுக்கிட்டே போகிறான். இந்த பேண்டு இவ்வளோ காம்படிஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு, இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கு, லோக்கல் எல்லாருமே இந்த பேண்டில் இருக்கவங்க தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி அந்த பேண்டில் சேர்றதே இவளோட எய்ம் போல இருக்கு. அதை பற்றி பேசவே அங்கே இருக்க ஆள் செம்மையாக மெர்சல் ஆகிட்டான், வா இவளுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம சூவை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகி தான் பார்க்குறானே. அப்போது வெளியேருந்து நம்ம ஹீரோ வரான் ஊயாங்கு. ஊயாங் வந்து எப்படியாவது நம்ம சூவை பீட் பண்ணியே ஆகணும், அவங்ககிட்ட நம்ம எப்படி பீட் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சு அந்த பேண்டில் தான் நம்ம சேரணும்னு சொல்லி ஆசைப்பட்டான். நம்மளும் அந்த பேண்டில் போய் கொஞ்சம் டஃப் கொடுக்கலன்னு சொல்லி அங்கே வந்து கிட்டார் எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். ஆப்போசிட்டில் இந்த பக்கம் சூ நடுவில் அந்த ஒரு ஆளுன்னு சொல்லி இப்படி மூணு பேரும் ஒன்றா இருக்க சீனை காமிச்சு தான் இந்த எபிசோடு இதோட முடிச்சிட்டோம். இந்த இடத்துல நம்ம ஊயாங்க அவனுடைய திறமையை காட்டி சூவை வந்து பீட் பண்ணுவானா, இல்லை சூ வந்து அதுக்கு மேலே திறமையாக ஏதாவது வாசிப்பானா, இல்லை பாடுவானா சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாபாய், சி யூ மிஸ் யூ ஆல்.